இந்த காலத்துல மாடர்னைஸ் ஆகுது அப்படினா பல விஷயங்கள் வந்துட்டு மாற்றங்களோட மாற்றமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த காலத்துல சில விஷயங்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்தி இருப்போம். ஆனா இன்னைக்கு வேற ஒரு வடிவில மாற்றங்களோட வந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில அடுப்பு அப்படினு எடுத்துக்கிட்டா பல வகையான மாற்றங்களோட இன்னைக்கு பல வகையான அடுப்புகளை நம்ம உபயோகப்படுத்தி தான் இருக்கிறோம். இப்போ வந்திருக்கிறது நவீன விறகு அடுப்பு. இதை வந்துட்டு மாடர்ன் வுட் ஸ்டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே கேட்க தோணும். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வர்றப்போ அதில் ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ஸ் நமக்கு உபயோகக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்படி பார்க்க போகிறப்போ இதில் கேஸ் தேவையில்லை, மண்ணெண்ணெய் தேவையில்லை, இப்படி பல விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுது. நம்பர் 1. நம்பர் 2, இதே நேரத்தில் இதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகிறோமோ அங்கே எடுத்துக்கொண்டு போயிட்டு கூட இதை எரிக்கவும் முடியும். அப்புறம் கேஸே வராத ஊர்களுக்கும் திருவிழா நடக்கக்கூடிய ஊர்களுக்கும் சின்ன ஹோட்டலுக்கும் ஒரு சின்ன வீட்டுக்கும் இல்லை ஒரு பெரிய ஹோட்டலுக்கும் இப்படி எல்லா சைஸுக்கும் உள்ள மக்களுக்குமான ஒரு அடுப்பு தான் இந்த வகை அடுப்பில் தயாரிப்பு நடக்கிறது. அப்படி தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். அந்த நிறுவனத்தோட பேர் தான் கேபி என்டர்பிரைசஸ். இது சென்னை கொளத்தூரில் இருக்குது. இவங்க என்ன மாதிரியான அடுப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க, இதில் என்ன வகையான வெரைட்டியெல்லாம் இருக்கிறது, அப்புறம் இதில் வந்துட்டு எப்படி நம்ம வாங்கிறது, சிஓடி இருக்கிறதா இல்லை டைரெக்டாக வந்து வாங்கிறதா இல்லை ஆன்லைன்லேயே வாங்கிறதா அப்படின்னு பல கேள்விகளுக்கும் இதில் விடை கிடைக்க தான் போகிறது. அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இந்த அடுப்பு எப்படி தான் இருக்கும், இது எப்படி நம்ம வாங்கிறது, இது எப்படி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேபி என்டர்பிரைசஸ். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் டீச்சர்ஸ் காலேஜ் அருகாமையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட தொழில் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது சம்மந்தமான மிஷினரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்டது, பேக்கிங் மிஷின்ஸ், அதெல்லாம் புது எல்லாமே வந்து உணவு தயாரித்து பண்ணுவோம். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெண்டிங்கில் வந்து இந்த நவீன விறகடுப்பு, அதாவது ஒரு மாடர்ன் வுட் ஸ்டவ் அப்படின்ற மாதிரி நாங்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம். இந்த நவீன உலகத்தில் நம்ம எப்படி எல்லாம் மாறிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுவும் வந்து புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் சார். இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும், அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி சார்ந்த ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்கிறது, எப்படி இது நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க சார்? சார், நாங்கள் பேசிக்காக நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விவசாய குடும்பம்னு சொல்லலாம், ப்ளஸ் வந்து ராணுவ குடும்பம்னு சொல்லலாம். என் தந்தை வந்து அவரும் வந்து ராணுவத்தில் இருந்தார், அவரும் விவசாயி. நானும் எங்களுடைய பிரதர்ஸும் எல்லாமே எல்லாம் ராணுவத்தை சேர்ந்து நாங்களும் விவசாயம் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ராணுவத்தில் வந்து வெளியே வந்த பிறகு நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிற மாதிரி மக்களுக்கும், நம்ம உள்நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற நல்ல இடத்துல 10 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற இடத்துல ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணிட்டே வரும்போது ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கான்செப்ட் கிடைச்சிது. அந்த கான்செப்டை பார்த்துட்டு அதை விரிவாக்கம் பண்ணிவிட்டு ஒரு 15-20 விதமான அடுப்புகள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். சரிங்க சார். இப்போ வந்து ஏற்கனவே நிறைய அடுப்புகள் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ இது என்ன வகையான கான்செப்ட் உள்ள ஒரு அடுப்பு, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அடுப்புகள் சார் சாதாரண தானாக வந்து பற்ற வச்சு நம்ம வீட்டில் வந்து விறகடுப்புன்னு சொல்லி பார்த்துப்போம் பழங்காலத்தில். அதே மாதிரி பார்த்தா இந்த கருமாறு வேலை செய்வங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மிஷின்ஸ்லாம் அந்த ப்ளோயர் போட்டு பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ரப்பர் இது வச்சும் க்ளவுஸ் வச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில். அதே கான்செப்ட் தான் இப்போ அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸை புகுத்தி எலக்ட்ரிக்கலும் புகுத்தி மோட்டரைஸ்டு, அதாவது ப்ளோயர்னு சொல்கிற இதை வச்சு நம்ம வந்து கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ எஃபிஷியன்சியில் ஹை கெப்பாசிட்டி உணவு நம்ம தயாரிக்கிற மாதிரி ரெடி பண்ணிச்சிருக்கோம். ஓகே, வெரி குட் சார். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடுப்புனா அதுக்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் உபயோகப்படக்கூடிய அடுப்பாக இருக்குது சார்? இது சாதாரண மக்கள்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கடைங்க, அப்புறம் ரோடு வர தள்ளுவண்டி கடைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேட்ரிங் பார்ட்டி, கோயில்கள், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் சார். ஓகே சார். இப்போ இந்த அடுப்புக்கு நம்ம வந்துட்டு எதை வச்சு அதை எரி ஊட்டுறது சார்? சார், இது வந்து விறகு தான் சார். பேரே விறகடுப்பு, நவீன விறகடுப்பு தான் வச்சுருக்கோம். விறகுன்றது வந்து எரியிற பொருள் எது போட்டாலும் எரியும் சார். நம்ம இதில் மாதிரி நவீன எல்லாமே இருக்கும் சார். நம்ம பெட்ரோலியம் கேஸ் அதெல்லாம் வந்து இல்லைங்களா, கேஸ் வந்து திரும்பி அகைன் பழைய கான்செப்ட்டுக்கே போகிறோம். நம்ம முன்னொரு காலத்துக்கு போகிறோம். போயிட்டு நம்ம விறகு, நிலக்கரி, curry, tanga saratai, Idalame Potam, Yalame is Panicla, Adalame Pondu, Navino Locatla, in the Vesai Kadigalia, Adala on the Tinapatina, and the pellets and Suluakranga, Adum Potam. Okay, sir, putting a soldier Patipatina, Munadi, Nama, Idemari Viragala, Erikirapo, Adkundu, curry, when the curry tulunda, Adala Padio, Pocagoru, Apila Soluanga. Ipa Idila and the concept, please. Lapatina, Erikim Podmatas are starting Namatam Pogoro, Ner Putichana, other Pagala, Adamari and the Midu, curry Pudicum, Puticha, Torcha Podo. Ipo, number. ஒரு மாடல் ஸ்டவ் எடுத்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வரும் ஒரு ஸ்டவ் கூட என்னென்ன வரும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாடல் பேர் பாத்தீங்கன்னா BS1 Square மாடல் அதாவது வந்து இதுல கூட என்னென்ன வரும்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மெயினான ஐட்டம் வந்து ப்ளோயர் வித் ஆர்ம் அதாவது இது ப்ளோயர் இது ஆர்ம் ஆர்ம்னா கை உள்ள சொறி இதுதான் இந்த ப்ளோயர் பாத்தீங்கன்னா ஒரு பின் வரும் இது பாத்தீங்கன்னா ஏசி இது வந்து ஏசி டு டிசி ப்ளோயர் இது டிசி தான் வர்க் ஆகும் 12 வோல்ட் 0.8 ஆம்பியர் இது வந்து பண்றோம் இது கூட பாத்தீங்கன்னா இது பாருங்க ஏசி டு டிசி கன்வர்ட்டர் Come regulator. Regulator means the flame up down panicurtuk. Chingla, Ila Patina or 3 meter wire or the AC plug, the AC sorigla, either the AC to DC cannot print it, number DC output hour. Ila Patina is not a pin or in the pin number, Ila sorigla. Yapatavilapa, remove panicla. Another system monro. Ipanangulkande, the Adapula, Arthena orana, is stand or other something was stand thania or stand. Adapter. The Adapter Patina or either right and wrong, either in the Malay or Koki Portamana, either the feeding train solo. Feeding train means or Katea, number four of dinner, Ingrid, number Talapet, Tala, the Lopavendro. Other Patina, Yella Samela Pandi Murchipurge, you go a sample of Elliot, ash chain soldier. El Patina, Nari, Vola, number Edipacharo, conjured down sample. Other three number, Elecoticla. If an Angulke or Adapa, Irichi Catra. Paranga first and upon no, number Adapa, set Panicron. This is standard. Standard the first, the blower is a mati pakro. We have mati pakro. Free apoda. Free apoda. This is the blower. The blower is a wire. This is the number. Blower order. Inge check panikkalam. Po varadhu munadi. Appo enna pandrom? Idha eduthu mollama indha idhila soruvom. Soruvum per paathumanna in case idhila dust gist irundhalum starting nam pannumbodhu daily pannamana dust veliya vandrum. Nam munna samikkiradhu ellam veliya vandrum. Ellam free aichu appadina appo nam idha off pannittu nam enna pannalam blower kalti kela vechidalam. Yena blower eppovume work pannumbodhu mattum dhaan blower kela. Medha nerathila blower kalti kela vekkrom. Appo nam oru adupa pathai kaamikrom. First enna pandrom? Chinna chinna veraga சீக்கிரம் எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த விறகை நம்ம என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் ஒரு கற்பூரம் இல்ல இந்த ஒரு வேஸ்ட் ஆயில் இல்லனா கெரோசின் இந்த மாதிரி என்ன பண்றோம் அதை எடுத்து நனைச்சி உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் அதை பத்த வைக்கிறோம் பாருங்க நான் ஒரு கெரோசின் நனைச்சி ஒரு சின்ன ஒரு காட்டன் வேஸ்ட் எடுத்து உள்ள வைக்கிறேன் உள்ள வச்சிட்டு நான் என்ன பண்றேன் நெருப்பு பத்த வைக்கிறேன் பாருங்க நெருப்பு பத்திக்கிச்சு அதன பிறகு நம்ம என்ன பண்றோம் ஒரு 2 3 இது வந்து இந்த கோபுரம் மாதிரி அடுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன பண்றோம் ஒரு 2 3 கட்ட போட்டுறோம் அப்படி கட்ட நமக்கு தீ பிடிக்கிற கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணனும் ஒரு 2 3 கட்ட போட்டா போடுங்க அதிகமா போட தேவையில்லை ஸ்டார்டிங்ல நம்ம இது பத்த வைக்கிறோம்னா கண்டிப்பா போக வரும் இது இப்ப இயற்கை எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம இப்போதே செயற்கை எரிய வைக்க போறோம் செயற்கை வைக்கிறதுக்கு அது வந்து நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும் நெருப்பு வெச்ச பிறகு நெருப்பு பிடிச்ச பிறகு நம்ம பண்ணா அதனுடைய நம்மளுடைய இந்த டெக்னாலஜி பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் என்ன பண்ணோம் இத மாட்டி விட்டுறோம் மாட்டி விட்டுட்டு ஸ்லோவா ஸ்பீட் வைக்கிறோம் அத ஃபர்ஸ்ட் பாருங்க அதனால இது காமிச்சிச்சு பாருங்க அதனோட இது நம்ம காமிச்சிச்சு பாருங்க இப்படி அதனால இது ஃப்ரேமே மாறிடுச்சு பாருங்க மாறிடுச்சு சுத்தமா புகை வரல பாருங்க இப்போ நம்ம தேவையான கட்டை அதாவது மரக்கட்டைகள் தேவையான கட்டையை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு என்ன பாத்திரமா பாருங்க பாருங்க ஒரு மாதிரி ப்ளூ ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு காட்டும்போது டிமோ காட்டும்போது உங்களுக்கு ஹைட்டா வரும் நெருப்பு ஹைட்டா வரதால எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு நமக்கு எவ்வளவு பாருங்க நல்ல ஹீட் கம்மியா ஹீட்ல இது இருக்கும்போது நல்ல ஹீட் இருக்கு நீங்க ஒரு மணி நேரம் செய்யற சமையல ஒரு 40ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் அதான் இந்த கான்செப்ட்ல இருக்கிற நம்மளுடைய இதுல அப்ப என்ன ஆகும் சின்ன சின்ன விறகா போடும்போது நமக்கு விறகனுடைய அளவும் கம்மியாகும் நம்ம பெரிய பெரிய நீட்டா விறகு போடும்போது பாதி விறகு வேஸ்ட் நான் எரிஞ்சிதாயிடும் பாருங்க நல்லா இப்போ நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதாயிடுச்சு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் தண்ணி வச்சு அந்த பாத்திரம் எவ்வளோ நேரத்தில் சூடாகுதுன்னு பார்ப்போம் நம்ம கடாயில தண்ணி வச்சு வைக்கிறோம். அப்புறம் நெருப்பு பாருங்க வெளியே வருது. அதிகமாக கட்ட போட்டால் நெருப்பு வெளியே தான் வரும். விறகு கம்மியாக போடணும், கம்மியாக வந்து ப்ளோயிங் வைக்கணும். அப்போ என்ன வரும், இந்த தூசி பறக்கிறது எல்லாம் எதுவுமே இருக்காது, நார்மலாகவே இருக்கும். நம்ம அதிகமாக விறகு போட்டு இருக்கிறதுனால நம்ம வேஸ்ட்டு தான். நம்மளுடைய கான்செப்ட் வந்து கம்மியான செலவில் கம்மியான விறகுல சீக்கிரம் நம்ம செய்யணுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளே நம்ம ஒரு பாட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி சூட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். 3 இல்லை 4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கொதிநிலையில் வந்துடும். அதில் பாருங்கள், நாங்கள் இப்போ வந்து தேங்காய் ஓடு போட்டிருக்கோம். அந்த ஓடுனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் தெரியுது, ஃப்ளேம் மாறிடுச்சு. அடுப்பு வந்துட்டு எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க சார்? சார் தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் எல்லா மொழியிலும் கொடுத்துருக்கோம் சார். நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் போயிட்டுருக்கு, ஆந்திராவில் போயிட்டுருக்கு, கர்நாடகாவில் போயிட்டுருக்கு. நம்ம அதாவது சொன்னால் தென் மாநிலங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், பாண்டிச்சேரி எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வட இந்தியாவிலும் நம்ம போயிட்டுருக்கு, வெளிநாட்டுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் சார். ஆல்ரெடி அந்தமான் நிக்கோபார் போயிருக்கு, தாய்லாந்து போயிருக்கு, அப்புறம் வியட்நாம் போயிருக்கு, லண்டன் போயிருக்கு, யூஎஸும் அமைச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு வாங்கணும் அப்படின்னா அவங்க நேரில் வந்து வாங்கணுமா இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கலாமா, இது எப்படி சார்? சார் நேரில் வந்தாலும் நாங்கள் கூட தயாராக இருக்கோம், ஆன்லைன் புக் பண்ணால் தயாராக இருக்கும் சார். நேரில் வரும்போது நீங்கள் நேராக அவங்க பார்த்து எதுவும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பி விடுவோம். நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம் இல்லை அக்கௌண்ட்டு பே எந்த பே பண்ணாலும் அவங்க அன்றைக்கி சேம் டேவே நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் சார். ஓ வெரி குட் சார். த்ரூ பார்சல் சர்வீஸ் அங்கே அந்த அவங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் எந்த எவ்வளோ அருகாமை இருக்கோ அந்த பார்சல்ஸ் நாங்கள் அனுப்பி விட்ருவோம். நீங்கள் அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் சார், மறுநாளே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே சார். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு என்ன ஸ்டார்ட் ஆகும் சார்? 4000லேருந்து நம்மகிட்ட 50,000 ரூபாய் இருக்குது சார் அடுப்பு. ஓ வெரி குட். இதில் தோசை அடுப்பு வச்சுருக்கோம், பார்பிக்கு வச்சுருக்கிறோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம், ஸ்வீட் கடைகளுக்கெல்லாம் அந்த கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இந்த இதுக்கு இல்லையா ஃபயர் பிரிக்ஸ் வச்சு பண்ணி தரோம். எப்படி கேட்டாலும் அதுக்கு பண்ணி தர நாங்கள் ரெடியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பு அப்படின்னா இப்போ நீங்கள் வெரைட்டி ஆஃப் அடுப்புன்னு சொல்கிறீங்க, இந்த வெரைட்டி வந்து இந்தந்த பர்பஸுக்கு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதாவது ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் குடும்பம் இருக்காங்க, 4 பேர் குடும்பம் இருக்காங்க, 10 பேர் குடும்பம் கூட்டு குடும்பம் இருக்கிறாங்க, குடும்பம் ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த நிறைய வேரியன்ஸ் வச்சுருக்கோம். நண்பர்களே, எங்கள் நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை இப்போ நாங்கள் வரிசையாக அடிக்க வச்சிருக்கிறோம். அது என்னென்னன்றது தெரியப்படுத்துகிறேன். இதை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயில் ஸ்டவ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேஸ்ட் ஆயில் மீன்ஸ் நம்ம வீட்டில் சமையல் எண்ணெயிலேருந்து இன்ஜின் ஆயிலேருந்து எந்த ஆயில் வேணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது வந்து ஆயில் மட்டும், அதுலேருந்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஆயில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். பயோ ஸ்மார்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 3, 4லேருந்து 5, 6 பேருக்கு சமைச்சிக்கலாம் நம்ம இதில். இது எல்லாமே டிட்டாச்சபிளாக வரும். இதில் வந்து என்ன வரும்னா இதில் வந்து ஆஷ் ஸ்டவோ ஃபீடிங் ஸ்டவோ எதுவுமே வராது. இது எல்லாம் முடிச்ச பிறகு சாம்பல் கவுத்து தான் எடுக்கணும். ஸ்மார்ட் ஜெட்னு வச்சிருக்கோம் பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஆஷ்ட்ரே எடுக்கலாம், ஆஷ்ட்ரே இது பண்ணிக்கலாம், அது இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3லேருந்து 6 பேர் சமைச்சிக்கலாம். இது வந்து ஸ்மார்ட் ஜெட்டுன்னு பேர். ஸ்மார்ட் மினின்னு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். அதே கான்செப்ட் தான். அதாவது வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு எடுத்து அந்த சாமலாம் கீழே தான் கொட்டி தான் எடுக்க முடியும். அதில் ஃப்ரேம் வரும், இதில் வராது. ஆமாம் வராது. ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பரிணாமம் கொஞ்சம் இது அதே அடுப்பை கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். இது பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட்னு பேர் வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சமைச்சிக்கலாம். இதில் நார்மலாக டீ கடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாம்பாரில் எடுக்கவோ அப்புறம் என்ன கட்ட போகிறதுன்ற ப்ரொவிஷன் கிடையாது, கட்ட டைரெக்டாக தான் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே சார். பயோ ஸ்டவ் மாடல் 1ன்னு வச்சுருக்கோம் பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரே இருக்காது, ஆஷ்ட்ரே இருக்கும். இது வந்து மினி கமர்ஷியல்னு சொல்லலாம். இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய அடுத்த பரிணாமம் பார்த்தீங்கன்னா அதே BS1 தான், ஆனால் இது மேலே ஸ்கொயராக ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபீடிங் ட்ரே கொடுத்துருக்கோம், ஆஷ்ட்ரே கொடுத்துருக்கோம், இதில் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த பரிணாமம் பார்த்தீங்கன்னா BS2ன்னு சொல்லியிருக்கோம். இதோட கூடுதல் இது என்னென்னா 10லேருந்து 15 வரை சமைச்சிக்கலாம். இதில் பார்த்து 2 கிலோ அரிசி வரைக்கும் சமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2லேருந்து 3 கிலோ அரிசி அதே மாடல் தான். அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே இந்த கடாயெல்லாம் வச்சுவாங்களே சின்ன சின்ன இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவங்களுக்கு அதுக்கும் செஞ்சு வச்சுருக்கோம். இது டெட்டாச்சபிள் டைப்பு. நீங்கள் இது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல் வச்சுருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ்ட் சைஸ். கஸ்டமைசேஷன் அது மாதிரி இந்த ஃப்ரேமை ரெடி பண்ணி கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா BS5. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 கிலோ அரிசி வரையும் பண்ணலாம். இது வந்து பிரியாணி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு அந்த கோயிலுக்கு கேட்டரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் ஃபீடிங் ட்ரே, ஆஷ்ட்ரே எல்லாமே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா BS10 மாடல். இது பார்த்தீங்கன்னா 15 கிலோலேருந்து 20 கிலோ வரையும் பண்ணிக்கலாம். ஃபீடிங் ட்ரே, ஆஷ்ட்ரே எல்லாமே வந்துடும். அடுத்து BS15. அதோட கொஞ்சம் வளர்ச்சி அதிகம், 20 கிலோ வரையும் சமைக்கலாம். அதில் இதுலேயும் ஃபீடிங் ட்ரே, ஆஷ்ட்ரே எல்லாமே வரும். இது இந்த எல்லா மாடலுக்குமே வந்து டிசி 12 வோல்ட்டில் தான் பண்ணுறோம். இதனுடைய ஆம்பியரேஜ் மாத்திரம் டிஃப்ரென்ஸ் வரும். எல்லாமே டிசி தான். டிசி ஏசின்னா டிசின்றது டைரக்ட் கரண்ட், ஏசின்றது ஆல்டர்னேட் கரண்ட். ஆனால் ஏசியிலேருந்து தான் நம்ம டிசியை கன்வெர்ட் பண்ணி அதனுடைய கண்ட்ரோலர் தான் நம்ம பின்னாடி எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வரும், ப்ளோயர் வரும், இது வரும், ஸ்டாண்டை வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா BS20 என்ற ஒரு மாடல். இது வந்து பிரியாணிக்கும் பெரிய பெரிய அந்த functions you customize the sweet stall cover installation extra charge. This is AC work or DC work. DC is normal blower 3 ampere. AC is 100 watts AC blower. That is BS30 model. This is the catering. This is the 100 glory. This is the peri boilers. This is BS50. This is stand varade stand kettingna change tharala appo madina and thalapaketi biryani and peri peri biryani stall kalam pannirkom idu biryani kile special model idu pathina vandu BS100 per vechirukom idu pathina nalla idha irukum idu stand on stand vandu modification panni tharala idu AC la work avum DC la work avum idu nee solar vechi use pannikalam battery use pannikalam itthane models namakitta irukku idu illama dosa kadai irukku parotta stove irukku barbecue. If you have a size, you can size. 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 You can எப்பவே நம்ம கிட்ட எல்லா பொருளுமே ரெடியா இருக்கு. நீங்க வாங்க, பாருங்க, எடுத்துட்டு போங்க, ஆர்டர் பண்ணுங்க, பேமெண்ட் பண்ணுங்க, உடனே அனுப்பி அனுப்பிச்சிரோம் நாங்க. இப்போ once வாங்குன பிறகு இதுல என்ன மாதிரியான சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்? சார் இதுல என்ன பொறுத்தவரை இதுல எந்த சர்வீஸும் வரது இல்ல. மேக்ஸिमम இந்த எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் தான் வந்தா வரும். ப்ளோயர் ஃபால்ட் இல்லனா அந்த ரெகுலேட்டர் ஃபால்ட் அது டியூ டு அந்த தண்டரிங்ல இந்த மாதிரி என்ன வந்துச்சுனா இதுல தான் வரும். ஹை வோல்டேஜ் என்ன வரும்போது மத்த மாதிரி எதுவும் வரது வந்தோரி வந்தது இல்ல. வந்தாலும் நாங்க உங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் இமிடியேட்டா உங்களுக்கு என்ன ரெமீடியோ நான் பண்ணி கொடுப்போம். Exchange பண்ணாலும் நாங்க அதை மாத்தி கொடுத்துருவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சார். இப்போ வந்துட்டு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு COD ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? COD ஆப்ஷன் நம்ம எல்ல இல்ல சார். ஓகே சார். இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம். ஒன்னு வந்துட்டு நீங்க நேரா வரலாம், எங்க கம்பெனி விசிட் பண்ணலாம், வந்து உடனே வாங்கிட்டு போயிடலாம். எல்லாமே எப்பமே நம்மளுடைய பொருள் வந்து எல்லாமே அவேலபிள் இருக்கும். நாங்க எக்காரணத்துக்கு கொண்டு டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டோம். 2 நாள்ல கூட டெலிவரி பண்றோம். முன்னாடி எல்லாம் கிடையாது. என்கிட்ட எல்லா பொருளும் எல்லாம் ரெடி அவேலபிள் இருக்கு. அதனால நீங்க வாங்க அள்ளிட்டு போங்கன்ற மாதிரி நீங்க வாங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க உங்களுக்கு இது பண்ணீங்கனா நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம். என்னன்னா பேடிஎம், கூகுள் பே, அப்புறம் ஃபோன் பே இதெல்லாம் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கனா சேம் டே நாங்க வந்து உங்களுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்ல கேக்குறீங்களோ உங்க நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட் நாங்க பார்சல் அனுப்பி விட்டுறோம். ரதிமீனா, இந்த மேட்டூர் சர்வீஸ், ஏபிடி, ஏகேஆர் இந்த மாதிரி நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கு எதுவா நேரா அனுப்பி விடுறோம். உங்க நம்பிக்கைக்கு நாங்க நம்பிக்கையா இருப்போம். எங்க நிறுவனம் பொறுத்தவரையிலும் COD என்ற ஆப்ஷன் எங்க நிறுவனத்துல இல்ல. ஓகே சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் என்னோட கான்டாக்ட் நம்பர் 9840567449 அதாவது 9840567449 கால் பண்ணாலும் நான் எடுக்கல அப்படினாலும் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவேன். மிஸ் கால் பார்த்து கண்டிப்பா கால் பண்ணுவேன். நீங்க WhatsApp பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். இப்போ பண்ணாலும் நான் கண்டிப்பா தவறாம ஃபோன் எடுத்து பேசுவேன். மிஸ் கால் ஆனாலும் கண்டிப்பா நாங்க திருப்பி கண்டிப்பா கூப்பிடுவோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்களா? மிஸ்டர் லக்ஷ்மணன் அவங்க நிறுவனத்துல இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த அடுப்பெல்லாம் என்ன மாதிரியான வெரைட்டிஸில் கேட்டகரிஸில் பண்ணுறோம் அப்படின்னு விலை வாரியாக எடுத்து சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த அடுப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த அடுப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்பி வாங்க, நம்பி எடுத்துகிட்டு செல்லலாம் அப்படின்ற பாணியில் சொல்லியிருந்திருப்பார். ஆமாங்க, நீங்கள் நேர்லேயும் வந்து இந்த அடுப்பை பார்த்து டெமோ பார்த்து எடுத்துட்டும் போகலாம். அதே நேரத்தில் இல்லை எங்களால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் பே பண்ண பிறகு ஆர்டர் பண்ணியாச்சுன்னா கொரியர்லேயும் இமிடியேட்டாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க. இதுபோல் இன்னும் பல தொழில் முனைவர்கள் நம்ம சேனலில் பேச இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.